नमस्ते वेलकम टू कलेगल इरलम चैनल इनकी नम्बर वीडियो पाकपो अब विशारत उदरारत विशारत उदरारत थर्ड रोमन केपांग कविपरचे देदे हुए कविताका सारान स्लिक्ये अब केपांग और टापिक को फिफ्टीन मार्क इत थर्ड रोमन लेटर इनकी थर्ड रोमन नम्बर पाकपो टापिक पांग समदर्शि भगवान सरिया समदर्शि भगवान अब ईक्वानिमस அதாவது சமமா பார்க்குற எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் அதை பற்றி அந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கவி பரிச்சையா லேக்க பரிச்சையா போயட்டோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். சமதர்ஸ்ரீ பகவான் நாமக் ய கவிதா ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதிக்கு கவிதாக. இது எழுதினவர் வந்து மாக்கன்லால் சதுர்வேதி. அப்கா உபநாம் அவரோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஏக் பாரதிய ஆத்மா. அதாவது பாரதினா ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு பாரத தேசத்தோட ஒரு ஒரு பிரஜையோட ரிஃப்ளெக்ஷனாக அவர் வந்து இருக்கிறாரு. ஆப் வியோகாரிக் அப்படின்னா ப்ராக்டிக்கல் வியோகாரிக் கடி போலிமே கவிதாயே லித்தேதே. அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா என்ன எப்படி எழுதுவார் அவரோட கதை கவிதை போயம் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக எழுதுவார். அவரோட ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். ஓகே கடி போலினா ஸ்டாண்டிங் அது அவரோட கருத்தில் என்னப்பா இருப்பார் ஸ்டாண்ட்பையாக இருப்பார். ஆப் தேஷ் கேலியே கரீப் ஆர்ட்ஸ் ஆல் ஜெயில்மே ரகே. அவர் வந்து நம்ம நாட்டுக்காக 8 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. கவிதா பரிச்சை இப்போ தான் இந்த போயமுக்குள்ளே வரும். இந்த சமதர்சி பகவானை பற்றி நம்ம இங்கே சொல்லணும். ஒன் லைன் ஃபஸ்ட் சொல்லிடணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். லோக் ஜிஸ்கோ பகவான் மான்தே ஹைம் உன்சே கவி அப்ரசன்னஹைம். அதாவது இப்போ லோகம் வந்து கடவுளை வந்து யாரை வந்து கடவுளாக நினைக்கிறாங்களோ அதில் வந்து இவருக்கு என்ன கிடையாது அப்ரசன்னா ஹாப்பினஸ் இல்லை. யகி பாவ் அதை தான் வந்து இந்த கவிதையில் ஈஸ் கவிதாமே வெக்த கர்த்தேஹைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஒரு நம் மக்கள் யாரை வந்து காடாக நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கரெக்டாக இல்லை அந்த அவங்களோட ஒர்க்கில் கடவுள் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு அவரு கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹாப்பினஸாக இல்லை நம்மளோட ரைட்டருக்கும் காடுக்கும். ஓகே மாக்கன்லால் சதுர்வேதிக்கும் காடுக்கும். கவிதாக்கா சாரான்ஸ் இப்போ தான் நம்ம கவிதைக்குள்ளே போகிறோம். அதோட டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லணுங்க. கவி பகவான் சே ககத்தே ஹைம் கி ஹே பகவான். கடவுள் வந்து கடவுள்கிட்ட கவிஞர் வந்து சொல்கிறாரு ஹே பகவான் தும் சமதர்ஷி நகி ஹோ. நீங்கள் வந்து என்னவா இல்லை ஈக்குவாலிட்டாக இல்லை ஈக்குவாலிட்டி இல்லை. தும் சகி நியாய் தேனே வாலே பி நகி ஹோ. நீங்கள் கரெக்டான நீதி கொடுக்குற ஆளும் கிடையாது. துமுனே வாஸ்னா கோ பாவ் கத்தியாக. நீங்கள் வந்து லக்ஸுரியாக இருக்கிறது தான் விரும்புகிறீங்க. கல்தி கர்னே பர் நரக் பேஜினே வாலே பி தும்ஹி ஹோ. இப்போது என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கல்தி கர்னே பர் என்ன ஒரு தப்பானவங்களையும் நல்லவங்களாக என்ன பண்ணிடுறாரு வந்து லக்ஸுரியாக கொடுக்குறாரு. ஒரு கஷ்டப்பட்டு கரெக்டாக இருக்கிறவங்களையும் நரகத்துக்கு தள்ளிடுறாரு யார் கடவுள். அதனால் நீங்கள் ஈக்குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. துமாரா வாசஸ்தான் சொர்க்கமானா ஜாத்தக. உங்களோட இடம் நீங்கள் இருக்கிற இடம் வந்து சொர்க்கமாக நினைக்கிறாங்க. வஹா ஏக் அவு ஓர் தபஸ்யா சல்த்திக ஒரு ஒரு தவம் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தோ தூசி ஓர் வந்து அபஸ்வரம் ஓம் கா நாச் கான் ஜல்தாக. ஒரு பக்கம் வந்து தவ முயற்சி காட் பற்றி அந்த ப்ரேயர் சாங் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா டான்ஸு கூத்து களி இந்த மாதிரி ஒரு ஆட்டங்கள் வந்து கேளிக்கை வந்து போய்கிட்டு இருக்குது. தும் துனியாமே இந்த வேர்ல்டில் தும் நீங்கள் வேர்ல்டில் மே ஆனந்தக்கா சௌதா கர்த்தேகம். நீங்கள் தான் வந்து இந்த ஹாப்பினஸ் எல்லாம் தரீங்க. தும் ஹீம் லோகோம்கோ துக்பி தேதேகோ. நீங்கள் தான் ஹாப்பினஸ்ஸையும் நீங்கள் தான் தரீங்க கஷ்டத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க தரீங்க. ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு மாக்கன்லால் சதுர்வேதி வந்து கடவுள் மேலே வந்து ஒரு கிளைம் பண்ணுறாரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாரு.
தும் அப்னே கோ சமதர்ஷி மாந்தேகோ. நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் வந்து நான் ஈக்குவாலிட்டி, நான் ஈக்குவலைஸாக இருக்கேன் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. மகர் பிரார்த்தனா கி ரிஷ்வத் லேக்கர். ஆனால் இல்லீகலாக நிறைய என்ன நடக்குது நடக்குது லேக்கர் ஹீ தும் ஹமாரி இச்சாக்கி பூர்த்தி கத்தேகோ. ஆனால் இல்லீகலாக மூவ் பண்ணால் உங்களோட அந்த நம் எங்களோட விஷஸ் தான் நீங்கள் நிறைவேற்றுறீங்க. தும் மேரே துஷ்மன் கேபி பகவான் ஹோ. நீங்கள் என்னோடய எனிமிக்கும் நீங்கள் தான் என்னது காடு. கவி பகவான் சே ககத்தேகம் கி தும் பதித் பதித் அவுர் அபாகோம் க ரக்ஷக் நகிகோ. நீங்கள் வந்து டீஜென்ரேட் ஃபாலன் அப்படின்னா நீங்கள் தும் பதித்து டீஜென்ரேட் பண்ணுறீங்க. துஷ்மன் அதாவது அபாகோம்னா அன்ஃபார்ச்சுனேட், ஓகே அன்ஃபார்ச்சுனேட் ஃபேட் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, நீங்கள் காப்பாற்றுறதில்ல அவங்கள. அபாக்கியோம் கோ ரக்ஷக் நகிகோ. இந்த மாதிரி டீஜென்ரேட்டாக ஒரு கீழே தாழ்ந்த மக்களையும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல. யதி ஆசா ஹோதா தோ வே கஷ்ட நகி போக்தே. அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தும் சகி நியாய் கர்ணே வாலா ராஜா. நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக சமமான நீதி வழங்குவேன் அப்படின்னா இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்காதுல்ல, அப் அண்ட் டவுன் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ராஜா பி நகி ஹோ. நீங்கள் கரெக்டான ஒரு நியாயம் வழங்க, சமதர்ம நியாயத்தை வழங்கக்கூடிய ராஜாவாகவும் நீங்கள் இல்லை. யதி ஆசா ஹோத்தா தோ அந்யாசி அந்யாயி ஆனந்தமய ஜீவன் நகி பித்தாத்தே. நிறைய பேர் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு அவங்க ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. தும் லஜ்ஜா லஜ்ஜா கே பினா நியாய் தண்ட கியூ பகடே குயேஹோ. நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கெலாம் தண்டனை கொடுக்கல, ஏன் பேராசை படித்தவங்களுக்கெலாம் நீங்கள் தண்டனை கொடுக்கல? யதி யகி துமாரே லக்ஷன் ஹே. இதுதான் உங்களோட கேரக்டராக இருக்குது. தோ தும் மேரா மாதவ் நகிஹோ. நீங்கள் என்னோடய கடவுள் கிடையாது, என்னோடய கிருஷ்ணர் கிடையாது. ஹோ சக்தே கியூ கி மேரா மாதவ். ஆனால் என்னோடய கிருஷ்ணன் வந்து கிரே ஹுயே எப் தாழ்வான இருக்கிற பச அந்த மக்களுக்கு மனுஷியம் கோ உட்டானே கேளியே ஊங்கலி தேனேவாலாக. ஆனால் நான் வழிபடுற அந்த கிருஷ்ணர் மாதவன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுத்து இவரை தூக்குவார். அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா கை கொடுத்து தூக்குறதுக்காக இவருக்கு தன்னோட கையை கொடுப்பார் மாதவ். அதனால் நீங்கள் என்னோடய மாதவா இல்லை அப்படின்னு அங்கே சொல்கிறார். மேரா மாதவ் காயோம் கே சாத். என்னோட கண்ணன் வந்து கிருஷ்ணர் வந்து காயோம் பசுக்களுக்கு நடுவில் இருப்பார். சாத் கோல்னே கேல்னே வாலேஹ. கேல்னே மீன்ஸ் விளையாடுவார், அதுக்குள்ளே பசுக்கூட்டத்துக்குள்ளே இருப்பார். வக் குவாலோம் குவாலோம் கி ஜிக்கியாம் ஜிக்கியோம் கே ஜெயில் லேத்தேஹிம். இப்போ அந்த அந்த பெண்கள்லாம் அங்கே இருப்பாங்களே அவங்களோட விளையாடுவார். அந்த கோகுல பெண்களோட அவர் வாசம் பண்ணுவார். அந்த வாசிகளோட அந்த நகரவாசிகளோடைய அந்த 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 ஊரில் வசிக்கிறவங்களோடைய மிங்கிள் ஆகிடுவார். உஸ்கே சாத் கேல்னே சே ஹமே மோக்ஷம் இல்லாத. அவரோட விளையாடினதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும், மோக்ஷம் கிடைக்கும், ஹெவனுக்கு நாங்கள் போவோம். வக் கோகுல் அந்த கோகுல கோகுல கண்ணன் வந்து மே பைக்கர் மாக்கன் கானேவாலாக. மாக்கன் மீன்ஸ் இந்த அந்த வெண்ணெய். அப்போ எப்படி கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை திருடி சாப்பிடுவாரோ அதே மாதிரி நானும் சாப்பிடுவேன். வக் பதித்தோம் கோ கிர்னேசே பகலே ஜாக்கர் உட்டானே வாலாக. யாராவது கீழே உள்ள போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு தூக்குற ஆள் யாராக தான் இருக்கும், இந்த கோகுல கண்ணன் மாதவனாக தான் இருப்பார். வக் வியாகுல் லோகோம் கி கஷ்டப்படுற பீப்புளுக்கு சகாயத்தா கர்ணே வாலாக. வக் துக்கியும் க சகாரா ஹ. அவர் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வார். சகாரா மீன்ஸ் ஹெல்ப் பண்ணுவார். வக் ராதா கா முரளிதர்க. அவர் வந்து ராதாவோட முரளி முரளிதரன். வகி மேரா பகவான்க. அவர் தான் என்னோட கடவுள் அப்படின்னு இந்த போயமில் வந்து மாதவன் அதாவது கிருஷ்ணரை பற்றி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, போற்றி அவர் தான் வந்து உண்மையான கடவுள் சமதர்ச பகவான் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. விசேஷத்தா கன்க்ளூஷன் பாருங்கள். கவி ககனா ஜாத்தேகம் கி லோகோம் கோ சமதர்ஷி பகவான் நகி சாகியே. இந்த பீப்புளுக்கு சமதர்ஷி பகவான் வந்து வேண்டாம், ஏன்னா
துஷ்டோம் கா நிகர அவுர் சிஷ்டோம் கா பரிபாலன் கர்ணேவாலா பகவான் ஹி சாயே. அதாவது அவருக்கு வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஈவில், இப்போ துஷ்டம்னா என்னது, தீமைகள், தீமைகளை பார்த்துட்டு கிரேஸாக விட்டுறக்கூடாது. நிகர கிரேஸ் அவரை வந்து என்னவா எடுத்துக்கக்கூடாது, குற்றங்கள் எங்கே நடக்கலோ அங்கே நின்று என்ன பண்ணணும், தண்டித்து அவரை வந்து திருத்தணும். ஓகே, அவர் சிஷ்டோம் காம் பரிபாலன், அவங்கள சீடர்களாக ஏற்றுக்கணும். இந்த மக்களை வந்து என்னவா ஏற்றுக்கணும், அந்த லோக் பீப்புளை வந்து சீடர்களாக ஏற்றுக்கிட்டு பரிபாலன் டு ப்ரொடியூஸ் கர்ணைவாலா பகவான் ஹி சாயி. அதாவது அவங்கள வந்து மக்களாக எடுத்துக்கக்கூடாது, தீமையை இப்போ ஒரு குரு இருக்கார் அப்படின்னா அந்த தப்பை வந்து திருத்துவார். அந்த மாதிரி ஒரு கடவுள் தான், பகவான் தான் வந்து வேணும். இந்த மாதிரி ஹெவனுக்கு அனுப்புகிறவங்க ஹெல்லுக்கு அனுப்பணும், இவங்க வந்து நல்லவங்க ஹெவனுக்கு அனுப்புகிற, இவங்க வந்து ஹெல்லுக்கு போகணும், கெட்டவங்க, இந்த மாதிரி கடவுள் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறது. வக் மாதவ்ஹீக, அந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து யார், மக்களை வந்து சீடர்களாக பார்க்கக்கூடிய, சீடர்களாக ட்ரீட் பண்ணக்கூடிய, குரு சிஷ்யராக பார்க்கக்கூடிய கடவுள் வந்து மாதவன் அப்படிங்கிறத இந்த சமதர்ஷி பகவான் அப்படிங்கிற லெசனில் வந்து நம்ம மாக்கர்னால் சதுர்வேதி சொல்லியிருக்காரு. இது 15 மார்க். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.